தேனியில் பலத்த மழை பெய்ததன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனியில் நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. நள்ளிரவு முதல் தேனியில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 80% கூடுதலாக பொழிந்திருக்கிறது. கன்னியாகுமரியில் 80% கூடுதலாக மழை பொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயல்பை விட கூடுதலாக மழை பெய்திருக்கிறது. அதேபோல நெல்லை மாவட்டத்திலும் கூடுதலாக, அதாவது 44% கூடுதலாக மழை பெய்திருக்கிறது. கோவை மாவட்டத்தில் 28%, ஈரோட்டில் 25% அதிக அளவு மழை பொழிந்திருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் இயல்பை விட 24% கூடுதலாக வடகிழக்கு பருவமழை பெய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வீரகுமார். வீரகுமார், விவரங்களை சொல்லலாம். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 20 தினங்களாக பலத்த கனமழை பெய்து வந்தன. இந்நிலையில் நேற்று இரவு 50 மில்லிமீட்டர் மழை பதிவான நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை நீரோடை வழியாக கொட்டவுடி ஆற்றின் வழியாக மீனாட்சிபுரம் கம்மாய் உள்ளிட்ட பல்வேறு கண்மாய்களுக்கு நீர்வரத்து வர துவங்கின. இதனால் மீனாட்சிபுரம் கண்மாயில் 210 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள மீனாட்சிபுரம் கண்மாயில் 29 மில்லியன் கன அடி முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் மழைநீர் மறுகால் வாங்கி தொம்பிச்சேரி, உப்புக்கோட்டை, மார்க்கையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வாய்க்கால் வழியாக விவசாயத்திற்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறன. இதனால் சுமார் 5000 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வீரகுமார், தற்போது நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதன் காரணமாக பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது? இதுவரை நீர்வரத்து வந்து கம்மியான நிலையில், எந்தவித வெள்ளப்பெருக்கு ஏற்படாத நிலையில் எந்தவித அறிவிப்பு அறிவிக்கப்படவில்லை. தகவல்களுக்கு நன்றி வீரகுமார். தொடர்ந்து ஆண்டிப்பட்டியிலிருந்து செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை பார்க்கலாம். சிவகுமார், ஆண்டிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் எந்த அளவுக்கு நிரம்பி காணப்படுகின்றன? பொதுமக்களுக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறது என்ன? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. தற்போது மழை நேற்று இரவு முதல் தொடர்ந்து பெய்து விட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக ஆண்டிப்பட்டி, வரசநாடு, மேகமலை, வெள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதே போல வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதியிலான மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலும் மழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. குறிப்பாக 300 பகுதியில் உள்ள செங்குளம் கண்மாய் வேகமாக நிரம்பி வருகிறது. 300 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த கண்மாய் வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் தற்போது கண்மாய் நிரம்பி கண்மாயில் உள்ள உபரி நீர் மறுகால் பாய்ந்து செல்கிறது. இந்த தண்ணீர் 340 ஏக்கர் பாசன நிலங்களுக்கு பாசன வசதி அளித்துவிட்டு மீண்டும் வைய ஆற்றிலே சென்று கலக்கும் நிலையில் உள்ளது. இதனால் இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். அதே நேரத்தில் இந்த தண்ணீரை வேகமாக சேமிப்பதற்காக கண்மாய் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.